இன்று இந்துக்கள் பாரம்பரிய நிகழ்வாக கொண்டாடப்படுகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விழா இன்று வீதியிலே கொண்டாடக்கூடிய அளவுக்கு தரங்கட்ட அரசியல்வாதிகளாலும் அரசாங்கத்தினாலும் உயர் அதிகாரிகளாலும் இவ்வாறான நிலை வந்திருக்கின்றது. எங்களது பிரதேச செயலகமானது உயர்தரத்தை அடைந்திருந்தாலும் இன்று அதிகாரமற்ற திணைக்களமாக காணப்படுகின்றது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது நடக்கப்படுற 10 முதல் தொடர்ச்சியாக இந்த 21வது நாளாக மக்கள் போராட்டம் செய்துட்டு வராங்க. இதுவரையில் எந்த ஒரு பப்ளிக் நியூசன்ஸும் இந்த போராட்டங்களில் நடக்கலை. இன்றைக்கு அதனுடைய போராட்ட வடிவம் மாறி ஒரு ஊர்வலமாக இளைஞர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க தலைக்கவசம் அணிஞ்சு வாகன தூக்கி டாக்குமெண்டோட அவங்க ரோட்டில் பைக் ஓட முடியுமன்ற ஒரு சட்டம் இருக்கிறதால அவங்க அதை செய்கிறாங்க. அவங்க செய்யறாங்க. இதுல எனக்கு இந்த அறிக்கையை நீங்க தர வேண்டிய தேவை என்ன ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன். எனக்கு தர வேண்டிய தேவை அறிக்கை யாரோ உங்களுக்கு கொடுத்து நீதிமன்றத்தையும் போலீசாருடைய கடமைக்கும் இடையூறு உங்களாக விளைவிச்சிருக்காங்க. ஆலயத்துக்கு நம்ம இளைஞர்கள் பொதுமக்கள் போவாங்க. அது மாதிரி இதுலேயும் ஒரு ஆலயம் இருக்கு. இங்க வந்து பொங்கல் பொங்கிட்டு அவங்க கூட்டமா வந்திருக்காங்க, தனியா வந்திருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். இங்க வந்திருக்காங்க
குடிக்க வரணுமா?